ஆனா அந்த 96 காதல் கோட்டை ரிலீஸ் ஆன பிறகு மூட்டை மூட்டையாக கடிதங்கள் என்ன வந்து சேர்ந்தது. நான் கடந்து வந்த பாதையில என்னை பார்த்தவர்கள் அத்தனை பேருமே என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்னை வந்து காயப்படுத்தியிருக்காங்க. நான் ஒருவன் இயக்குனர் ஆவதற்கே போராடிட்டு இருந்த போது இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல மொத்தமா 4 இயக்குனர்கள் அப்படிங்கும் போது ஒரு அப்பாவா வந்து நான் வந்து கடவுள் என்னை வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வந்து அதே சொன்னேன், சினிமாவுக்கு புதுசா இருக்கு கதை. முதல் மரியாதை ஒரு வகையில நான் பாத்துக்கிறேன். இந்த கதையை நீங்க அவட்ட எப்படி சொன்னீங்க, என்ன சொன்னார் அவர் இந்த கதைக்கு? ஏன்னா உறவுகளை வச்சு விதவிதமா படம் பண்ணவர் பாலச்சந்தர் சார். எனக்கு வந்து என்னை கூப்பிட்டு படம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பிரகாஷ் ராஜை வச்சு படம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அது வந்து அவரு அவரு வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் மேல ஒரு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருந்தாரு. எனக்கும் நல்ல நண்பரா இருந்தார் பிரகாஷ். எனக்கு வந்து ரொம்ப அவருக்கு என் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு, அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு நான் ஆக்சுவலா ஒரு காமெடி கதை பண்றதுக்காக தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பாலச்சந்திர சார் கூப்பிட்டு சொன்னாரு, இதே பேனர்ல நான் ஒரு படம் பண்றேன், அது காமெடி தான் பண்றேன், நீ கொஞ்சம் சீரியஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வந்து அதுக்கு பிறகு நான் யோசித்த கதை தான் விடுகதை. அது அது எனக்கு இன்ஸ்பயர் பண்ணது வந்து அன்னை சாரதா தேவி தான். அந்த ஏன்னா அவங்க அந்த கமார்புகூர்ல இருந்து அவங்க போய் வந்து ராமகிருஷ்ண பரமேஸ்வர பார்க்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் இந்த மாதிரி நீ எனக்கு மனைவியா மனைவி, நான் உனக்கு ஒரு கணவனாக சில கடமைகள் செய்யணும், ஆனா நான் வந்து காளியை நான் வந்து வணங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவங்க பக்கத்துல இருந்து நான் பணிபுரிய செய்யத்தான் வந்தேன்னு சொன்னேன். அந்த அந்த இடம் தான் எனக்கு அந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு ஒரு பெண் 18 வயசுல வந்து செக்ஸை வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போதுமே ஆண்களுக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அது நமக்கு வயசாகி போச்சுன்னா அவங்க இளமையா இருக்காங்க, அது என்ன பண்றது அப்படிங்கிறது வரும். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு சரி நம்ம கொஞ்சம் உளவியல் ரீதியாக உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பண்ணி சொன்னேன். நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னாரு, பண்ணேன். ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு அது வெற்றியா இல்ல. எனக்கு உங்க படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ், சொல்லப்போனா ஹீரோ ஹீரோயினை தாண்டி வரக்கூடியது சிறு கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, எனக்கு அது அவ்வளவு பிடிக்கும். ஒரு படம் நான் உங்களுக்கு சொல்றேன், பொண்டாட்டி ராஜ்யம் படத்துல நல்லெண்ண சித்ரா அவங்களுடைய கேரக்டர், உள்ள வாயன் கொஞ்சம் உள்ள வாயன் அப்படிங்கிற கேரக்டர், அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார். அது எப்படி எழுதுனீங்க, எங்க பாத்தீங்க, யார் ரெஃபரன்ஸ்? இல்ல சார், அது ஒரு ஒரு புருஷரை விட்டு பிரிந்து வந்திருக்கிற ஒரு அக்கா வந்து தங்கச்சியோட பாதுகாப்புல வாழணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது எப்போதுமே தன்னுடைய பொசிஷன், அந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு, தன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தங்கச்சி அந்த கையில போட்டுக்கிட்டு ஆட்டி வைக்கணும் அப்படின்னு அதை அம்மாக்கள் பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க அப்படின்னா, பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மருமகளே, அல்லது மக மா வீட்டோடு மாப்பிள்ளையா வந்துட்டா மகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மருமகனை அப்படின்னு பண்ணுவாங்க. அது வந்து அது நிறைய நம்ம கிராமத்துல நிறைய பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சிருக்கோம். ஸோ அந்த அந்த அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு இது இது வந்து வெளிப்படையான விஷயம், உளவியல் ரீதியான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அந்த 20-22 வயசுல கல்யாணம் ஆகி ஒரு 30 வயசு வரைக்கும் புருஷனோட சரியா வாழாமல் தனியா இருந்தோம் அப்படின்னா நிறைய உளவியல் சிக்கலுக்கு ஆட்படுவாங்க. அப்படி அந்த உளவியல் சிக்கலுக்கு ஆட்படும் போது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை நடத்த விடக்கூடாது அப்படிமாங்க. அதாவது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு கிளாஸ் தூக்கி போட்டு உடச்சி காலில் காயத்தை ஏற்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. இந்த மாதிரிலாம் இது மாதிரிலாம் ரியலா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனுடைய பாதிப்புல தான் அந்த சித்ராவுடைய கேரக்டர். ஒரு நிமிஷம் உள்ள பாரதி, ஒரு நிமிஷம் உள்ளவாடி, அது கடைசியா வரைக்கும் அந்த இது வந்து சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கோடு வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம்னு, இந்த அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா இருக்கும், அவன் வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது ஐஸ்கிரீம் எடுத்துட்டு மேலே வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருன்னு அர்த்தம். இந்த அம்மா ஐஸ்கிரீம் கேட்பாங்க இல்லைன்னு சொல்லி, உடனே
அதை வந்து பெருசா பூதாகரமா டெவலப் பண்ணுவாங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த விஷயத்துக்கே அவங்க தான் லீடு கொடுப்பாங்க. அதாவது அது ஹோட்டல்ல காசு கொடுத்து போயிட்டானா இப்படி தாண்டி பண்ணுவாங்க, நீ வந்து பண்ணிட அப்படின்னு. அது எப்போதுமே ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இன்னொரு கேரக்டர் வழிநடத்தி கொண்டு போய் ஒரு சிக்கல்ல மாட்டி வைக்கும். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார், அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளவு பிடிக்கும், அதனாலதான் உங்ககிட்ட பத்தி கேட்டேன் சார். முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னைக்கு யாராலையும் யாருக்கும் ஞாபகம் இல்ல சார் இந்த இன்லேண்ட் லெட்டர். இந்த லெட்டர் இன்னைக்கு ஞாபகம் இல்ல. இன்னைக்கு சொல்ல போனா 2K கிட்ஸுக்கு இது தெரியவே தெரியாது சார், இன்னைக்கு இருக்க யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனா இது இது எவ்வளவு முக்கியமான விஷயம், நான் கேட்க வந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சார். காதல் கோட்டை படத்துல இந்த கடிதம் எவ்வளவு முக்கியமானதோ, உங்க வாழ்க்கையில கடிதம் எவ்வளவு முக்கியமான? நான் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் நிறைய நண்பர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன். அது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடிதம் எழுதுறதுன்னு. அதுவும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அலங்காரமாக அந்த கடிதங்கள் எழுதுவேன், அந்த கடிதங்கள் எழுதுவேன். ரெண்டாவது வந்து பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி அந்த வாழ்த்துக்கள்லாம் அட்டை அனுப்புவாங்கல்ல, நான் அட்டை அனுப்பவே மாட்டேன். இந்த இன்லாண்டை வாங்கி என்னுடைய சொந்தமாக ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கவிதை எழுதி அதை அனுப்புவேன், அந்த மாதிரி. அப்புறம் வந்து சென்னைக்கு வந்த பிறகு இந்த கடிதம் எனக்கு கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில வந்து அதிகபட்சமா ஒரு 4-5 கடிதம் வந்திருக்குமா அப்படின்லாம் தெரியாது, அவ்வளவுதான். அந்த 78 96 வரைக்கும். ஆனா அந்த 96 காதல் கோட்டை ரிலீஸ் ஆன பிறகு மூட்டை மூட்டையாக கடிதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. அது அப்ப வந்து தொடர்புக்கு தானே வழி. அவ்வளவு கடிதங்களையும் உட்கார்ந்து நான் படிச்சிருக்கேன். அதுல நிறைய பேர் வந்து அவங்களுடைய விஷயம், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இந்த இந்த படம் ஏற்படுத்தின பாதிப்பு, அப்புறம் கமலின்னு குழந்தைக்கு பேர் வச்சது, அது அந்த கடிதம் வந்து திருப்பியும் அந்த அந்த செல்போனுடைய ஆதிக்கம் வர்ற வரைக்கும் அந்த கடிதம் வந்துகிட்டே இருந்தது. அந்த கடிதங்கள் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப இதுவும். இப்ப கூட எனக்கு யாருக்காவது கடிதம் எழுதணும்னு ஆசையா இருக்கும். சில சமயங்கள்ல பேப்பர் எடுத்துட்டு பேனா எடுத்துட்டு ஒரு கடிதம் எழுதுவோமா யாருக்காதுன்னு. ஆனால் அது யாருக்கு எழுதுறது, போய் சேருமா? போய் சேர்ந்தா அப்ப போய் சேருங்கிறது வேற விஷயம், அதை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து படிப்பாங்க? இன்றைய ஜெனரேஷனுக்கு நம்ம எழுத முடியாது. பழைய நண்பர்களுக்கு கடிதம் எழுதுறதெல்லாம் இப்ப வந்து அது அவங்க வாங்கி பார்த்துட்டு அப்படி தூக்கு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களும் அதற்கு அதற்கு அந்த நவீன செல்போன் வாழ்க்கைக்கு உட்பட்டு போயிட்டாங்க. அதனால கடிதம் வந்து நான் ஏற்கனவே ஒரு பதிவுல கூட சொல்லியிருக்கேன். ஒரு முறை திரு பாரதிராஜா சார் வந்து தேனிக்கு என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு அவங்க வீட்டுக்கு. அங்க போகும்போது அவற்றை வந்து அவருக்கும் திரு இளையராஜா அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கடித தொடர்பை வந்து அவர் ஒரு புக்கு மாதிரி வச்சிருக்காரு. அது அது ஒரு நல்ல கடித இலக்கியம். அதை நான் படிச்சு பார்க்கும் போதெல்லாம், இப்பவும் கடிதத்தை பத்தி யோசிக்கும் போதுதான் எனக்கு அந்த கடிதங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். மிக சிறப்பான கடிதம் என்பது ஒரு கடித இலக்கியமே ஒரு இது இருந்துச்சு. மூவா வந்து ஒரு நாவலே கடிதத்தில் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல இன்னொரு பாட்டை பத்தி நம்ம பேசிடலாம் சார். சூப் சாங்னு இப்ப 2K கிட்ஸ் கேட்டா சூப் சாங்னு சொல்லுவாங்க. காதல் தோல்வி அடைஞ்ச கதாநாயகன் அவனுக்கு பரவாயில்லடா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு தட்டி கொடுக்குற ஒரு நண்பர் சூப் சாங்னு சொல்லுவாங்க. சூப் சாங்கோட ஆரம்பம் நீங்க தான், கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாட்டு மூலமா. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு. தலைவாசல் விஜய் சார்ட்ட நான் ஒரு ரேடியோ இன்டர்வியூ எடுக்கிறப்ப கேட்டேன், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்க பண்ணதிலே கேளுங்க சார் சொன்னப்போ, அவர் இந்த படத்துல இந்த கேரக்டர் அவர் மென்ஷன் பண்ணி சொன்னாரு, எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சார் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த அந்த கேரக்டர் அவ்வளவு அழகான கேரக்டர் சார். ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் அரைச்சீற்றம் உள்ள ஆட்டோ டிரைவரா இருந்தா என்னவா இருக்கும், அவன் கதைக்குள்ள எப்படி வர்றான் சொன்னா, கதையில அந்த கேரக்டர் உருவுனா கதை இல்ல சார். ஆக்சுவலா இவ்வளவு பெரிய கதை எனக்கு எனக்கு என்னன்னா என்னுடைய அதாவது வறுமை காலங்கள்ல, சென்னைக்கு வந்து வறுமையா இருக்கிற காலங்கள்ல என்னுடைய முதல் குழந்தை பிறக்கும் போது ஒரு ஆட்டோல ஏத்தி கொண்டு போய் தான் நான் வந்து எக்மோர்ல அட்மிட் பண்ணேன். அட்மிட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து, நீங்க முதல்ல உள்ள போங்க, நான் அப்புறம் வந்து காசு வாங்கிக்கிறேன், ஒன்னும் இல்லை உள்ள போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி வந்து குழந்தை பிறந்துருச்சா குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில ஆட்டோ டிரைவர்ஸ் நான் லைஃப்ல பார்த்த பிறகு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதனாலேயே வந்து அந்த கடல்கோட்டை கதை பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு ஆட்டோ டிரைவரை கொண்டு வரணும். வேற எந்த தளத்துலையும் அந்த மாதிரி ஒரு நண்பனை கொண்டு வந்திருக்கலாம், அது கடினமான விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர்ன்றது இயல்பு வாழ்க்கையோட இயல்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், அது வந்து நான் வந்து எப்படின்னா வந்து ஏய் ஆட்டோ வழியா அப்படின்னு இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டதே இல்லை. நான் எப்போதுமே வந்து அண்ணன் போகலாமா வரீங்களா அப்படின்னு தான் கேட்பேன். ஆனால் அவங்க சில சமயங்களில் அவங்க குசும்பு பண்ணாங்கன்னா நான் வந்து நான் டக்குன்னு குசும்பா பதில் சொல்லிடுவேன்.
இங்கே வந்து டிஎன்ஆர் போகிறதுக்கு 300 ரூபா கேட்குறாங்க வடபழனில இருந்து, நான் ஆட்டோவுக்கு விலையெல்லாம் கேட்க வரலங்க, ஆட்டோவில் ட்ராவல் பண்ணதாங்க வந்தேன். அதில் சிலர் கடுப்பாயிடுவாங்க, அது குசும்பா பேசினாங்கன்னா நானும் குசும் பண்ணிடுவேன் அது. ஆனால் ரொம்ப மரியாதை வச்சிருப்பேன் அவங்க மேலே, ரொம்ப பெரிய மரியாதை, இன்னைக்கு வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும். ஸோ அதை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அப்போ அந்த கதை பண்ணும்போது இதுக்கு யார் வந்து சரியா இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அந்த படத்தை வந்து அந்த படத்துல ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாலே நான் வந்து ஒவ்வொரு அக்கேஷன்லையும் மனசுக்குள்ள பொறுக்கி பொறுக்கி வச்சிருந்தேன் இவங்க தான் அப்படின்னு. தலைவாசல் விஜய் வந்து எனக்கு வந்து அவரு வந்து ஒரு நாள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டிவியில வந்து தொலைந்து போனவர்கள் பாத்துட்டு இருந்தேன். தொலைந்து போனவர்கள் பார்த்தோம்னா இது இதுதான் கேரக்டர் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதே மாதிரி தான் வந்து நம்மவர் பார்த்துட்டு எந்திரிக்கும் போது அந்த கேரக்டர் கரண் தான் எந்திரிச்சேன். ஸோ அப்படித்தான் நான் அதை செலக்ட் பண்ணி இது பண்ணேன். அப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு வந்து நான் ஒரு முறை வேறு ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கில் நான் அவரை சந்திக்கிறேன். அப்போ சொன்னேன், எனக்கு நான் வந்து ஐசன் டேரக்டராக இருக்கேன், ஐசன் டேரக்டரானு இல்லை, ஐசன் டேரக்டராக யார்த்தையும் ஒர்க் பண்ணல சார், ஆனால் நான் வந்து அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு கதை வைத்திருக்கிறேன், அந்த கதையில வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, அது பண்ணுனா அந்த படம் பண்ணனா நிச்சயமா உங்களை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். கூப்பிட்ட பிறகு இப்ப கூட இப்ப சமீபத்துல கூட பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார். என்ன அகத்தியன் சார் வந்து ஒரு சாதாரணமா வந்து அவர் ஒரு இதா இருக்கும்போது என்னை பார்த்துட்டு இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு. அது அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும், எல்லா விதமான கேரக்டருக்கும் பொருந்தி போகிற ஒரு பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்கும். நல்ல ஆர்டிஸ்ட் அவரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சில கேரக்டர்ஸ் வாழ்க்கையோட ரொம்ப நெருங்கி ஒட்டி போன கேரக்டர்ல வந்து அவருடைய கேரக்டர். கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், இயக்குனர் அகத்தியன் நான் நிறைய பேசிட்டேன், அப்பா அகத்தியனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். உங்களோட ஃபேமிலி பிக்சர் பார்க்கும் போதெல்லாம் சார் எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணும். அப்பா அகத்தியனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, மகள்கள் வந்து இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் முக்கியமான மருமகன்கள் முக்கியமான மனிதர்களா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில, அந்த அப்பா அகத்தியனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எப்படி சொல்றதுன்னா, நான் கடந்து வந்த பாதையில என்னை பார்த்தவர்கள் அத்தனை பேருமே என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்னை வந்து காயப்படுத்தியிருக்காங்க, இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்லாம் என்னை வந்து ரொம்ப மோசமாவெல்லாம் விமர்சிச்சுலாம் இருக்காங்க அப்படின்னு. அந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அந்த 3 பெண்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அந்த வெற்றிக்கு வந்து நான் என்னன்னா, நான் வந்து அந்த வெற்றிக்கு வந்து தடையா இல்லை, அவங்க எடுக்கிற டிசிஷனுக்கு நான் தடையா இல்லை, சப்போர்ட் பண்ணேன். பட் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது அவங்களுடைய உழைப்பு. ஆனால் அந்த உழைப்புல அவங்க இடத்துக்கு போறதுக்கு வந்து அவங்க நடந்து போன பாதை வந்து ஏற்கனவே நான் போட்டு வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் அந்த வெற்றி வந்து எல்லாருக்குடைய அவங்களுடைய சக்சஸ். அதே நேரத்தில் வந்து நான் ஒருவன் இயக்குனர் ஆவதற்கே போராடிட்டு இருந்த போது இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல மொத்தமா 4 இயக்குனர்கள் அப்படிங்கும் போது அது சில சமயங்கள்ல யோசிச்சு பார்த்தா, இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்களா, அதிர்ஷ்டம் வருமானன்னு நான் சொன்னேன் இல்லையா, காலம் முடிவு செய்யணும், இதெல்லாம் காலம் முடிவு செய்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதாவது நீங்க வந்து நான் வந்து சாதாரணமா ஒரு ஐசன் டைரக்டரா இருக்கும்போது அல்லது ஐசன் டைரக்டர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும்போது என் குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா நான் யோசிச்சிருப்பேன். அதே குழந்தை காஸ்டியூம் டிசைனர் ஆகி வீடு ஃபுல்லா ட்ரெஸ் அடுக்கி வைக்கும்போது வாழ்க்கை வந்து என்ன நடக்குது இந்த வாழ்க்கையில, ஒரு பெரிய காஸ்டியூம் டிசைனர் ஆகி அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்கும்போது வீடு நிறைந்து எங்கேயுமே உட்கார்றது கூட இடம் இல்லாத அளவுக்கு ட்ரெஸ் இருக்கும்போது என்ன நடக்குது, காலம் வந்து அதாவது காலம் நமக்கு தோழன் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய மேஜிக்லாம் பண்ணும் சார். அது ஒரு அப்பாவா வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். 3 பெண்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது, 3 பேரும் நல்ல வாழ்க்கையை தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இப்ப நான் பேட்டியில உட்காரும் போது கூட நான் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு நான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல உட்காருறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்கார்ந்தேன். உட்காரும் போது உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே வரிசையா வந்து ஓகேப்பா 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 சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு அப்பாவா வந்து நான் வந்து கடவுள் என்னை வந்து ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார், மருமகன்கள் என்னைக்காவது ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கு, மருமகளும் மாமாவும் ஒரே இண்டஸ்ட்ரியில், அதுவும் ஒரே தொழில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், கதை டிஸ்கஷன்லாம் உங்ககிட்ட வருவாங்களா சார், பேசிக்குவீங்களா?
டிஸ்கஷனுக்கெல்லாம் வர மாட்டாங்க. டிஸ்கஷன் வந்து அது அவங்கவுங்க தனித்தனியா தாங்க. பட் வந்து இப்படி ஒரு கதை பண்றேன் அப்படின்னு வந்து திரு எனக்கு சொல்லியிருக்காரு. தேசிங் வந்து ஒரு படம் பண்ணும் போது அப்ப வந்து நமக்கு அவரு அவர் தான் நமக்கு வந்து மருமகனா வர போறாரு நமக்கு தெரியாது. அது பிப்ரவரிக்கு பிறகுதான் அது வந்து இருந்துச்சு. சோ அடுத்த படம் வந்து இப்ப அவருக்கு அவர் கதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கதை பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு, இப்படி ஒரு கதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையினுடைய இதை வந்து ஒரு அரை மணி நேரம் எனக்கு சமீபத்தில் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு. நான் வந்து அதே சொன்னேன், சினிமாவுக்கு புதுசா இருக்கு கதை, ரொம்ப வித்தியாசமா இருக்கு உங்களுடைய கதை அப்படின்னு. அது மாதிரி ஃபெரோசம் சில விஷயங்களை நான் அப்படி பண்ண போறேன் அப்படின்னு பேசுவாரு. பட் டிஸ்கஷன்லாம் வந்து டிஸ்கஷனோ நான் போய் அவங்களுடைய கதையில உட்கார்றதோ அதெல்லாம் எப்பயுமே இல்லை. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு அதாவது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார். இதே மகிழ்ச்சியோட இதே சந்தோஷத்தோட இதே கொண்டாட்டத்தோட வாழ்க்கை இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் அப்படின்னு பிளாக்ஸி சினிமாஸ் மூலமா வாழ்த்து இல்ல சார், வணக்கத்தோட நாங்க தெரிவிச்சுக்கோம். நன்றி சார், தேங்க்யூ சார, தேங்க்ஸ். உங்களுக்கும் நன்றி, பிளாக்ஸி சினிமாஸ்க்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார், தேங்க்யூ.